ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டர் பாண்டியராஜ் டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன். ஸோ இந்த மூவிலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் சூன் உடைய மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டீசர் அடைஞ்ச வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம்னே சொல்லலாம் ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ வியூஸாக இருக்கட்டும், லைக்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டீசருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் சைடில் இருந்து ட்ரெயிலர் பற்றின அப்டேட் வந்து எதுவுமே வரல அப்படிங்கிற வெயிட் பண்ணிருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் பற்றின அப்டேட் தான். ஸோ சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா, சத்யராஜ், சரணி அப்படின்ட்டு ஸோ மூணு பேருக்கு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ மூணு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஈகராக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் மூவிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 6 மணிக்கு. ஸோ சன் பிக்சர்ஸ் அப்படின்னாலே அப்டேட் அப்படின்னா அது வந்து 6 மணி தான் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் எதற்கும் துணிந்த ஒன் ட்ரெயிலர் வந்து எதுக்காக வந்து 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியலை. ஸோ அன்றைக்கி எதுவும் ஸ்பெஷலாக அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியலை. டீசருக்கு இருந்த மாதிரியே ஸோ ட்ரெய்லருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வியூட் அண்ட் லைக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ட்ரெய்லர் வந்து. எதற்கும் தெரிந்த ட்ரெய்லர் பற்றி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம 2 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பழகிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.